ஐயா ஓகே ஜெயம் எல்லாம் வல்ல ஆதிப்பரம்பொருள் ஐயா வைகுண்ட நாராயணருடைய அருட்பெரும் கருணையினால் ஐயா வைகுண்டர் சச்சங்கம் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தொலைப்பு என்னென்னா நான்கு வகை பிறப்புகள் அதை பற்றி பார்ப்போம் அதாவது ஐயா வைகுண்டம் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்து மேலோகம் கீழோகம் பூமி என எல்லாத்தையும் படைத்து அதில் லட்சக்கணக்கான உயிரினங்களை எல்லாம் பிரவே செஞ்சாங்க அப்போது அந்த உயிரினங்கள் எல்லாமே நான்கு வகை படைப்பிற்குள்ளால் அவை அடக்கப்படுகிறது அதான் நான்கு வகை பிறப்புகள்னு சொல்கிறாரு எந்த உயிரினமாக இருந்தாலும் இந்த நாலு பிறப்பில் ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அதுதான் இறைவனுடைய படைப்பினுடைய நிலை அதாவது மொத்தம் ஐயா நமக்கு சொல்லுவாங்க எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதா பேத உயிர்கள் என்று சொல்வாங்க அந்த எண்பத்தி நான்கு லட்சம்னால் ஒவ்வொரு பிறப்புக்கும் இருபத்தொரு லட்சம் வகைகள் அப்படி பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்கு லட்சம் வகைகள் வந்துடும் இதுதான் ஐயா நமக்கு குறிப்பிடக்கூடிய அந்த நாலு வகை பிறப்பு அது எப்படி எப்படி எல்லாம் என்கிறத நம்ம அடுத்தடுத்த ப இதில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் இதில் முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டிய இது என்னென்னா அதாவது கருப்பையிலிருந்து குழந்தையாக பெற்றெடுப்பது அதுதான் முதல் நிலை அது கருப்பையில் கருவாக வளர்ந்து அது உருமாறி பிறகு ஒரு குட்டியாக வெளியே வாருவது இதை கருப்பையிலிருந்து தோன்றுவதுன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் சராயுஜம் அந்த வகைக்கு பேர் தான் சராயுஜம் அதில் தான் இருபத்தொன்று லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனிதன் இந்த வகை பிறப்பு தான் அதே மாதிரி பெரும்பாலான மிருகங்கள் இந்த வகை பிறப்பில் தான் வரும் ஏன்னா பாம்புங்கிறதும் ஒரு மிருகம் தான் ஆனால் பாம்பு இந்த வகை பிறப்பில் வராது சிங்கம் கரடி யானை இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான மிருகங்கள் எல்லாமே இந்த வகை அப்போ மனிதனும் இந்த சராயுஜம் என்று சொல்லக்கூடிய கருப்பையில் தோன்றக்கூடிய பிறப்பின் அடிப்படையில் வந்தவன் தான் இது இருபத்தொரு லட்சம் அடுத்தது ரெண்டாவதாக அண்டஜம் அண்டஜம்னு ஒரு வகை இருக்குது அதுலேயும் இருபத்தொரு லட்சம் இருக்குது அது எப்படின்னா முட்டையிலிருந்து குஞ்சு வறிச்சு வரக்கூடியது அது பார்த்திங்கன்னா பாம்பு பறவை பல்லி சில வகையான பூச்சிகள் இது எல்லாமே என்னென்னா அண்டஜம் என்று சொல்லக்கூடிய அந்த வகையிலேருந்து வரும் அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது என்னென்னா உ உற்பிஜம் உற்பிஜம்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா விதையிலிருந்து வரக்கூடியது விதையிலிருந்து விருட்சமாக வரக்கூடியது மரம் செடி கொடி இதுகளெல்லாம் என்னென்னா விதைலேருந்து உற்பத்தி ஆகக்கூடியது பெரிய மரங்கள்லேருந்து சிறிய மரங்கள் வர இதில் வரும் இது ஒரு இருபத்தொரு லட்சம் அப்போ மோனனும் பார்த்துருக்கோம் கடைசியாக என்னென்னா ஸ்வேதஜம் ஸ்வேதஜம்னா என்னென்னா வியர்வைகள் அழுகிய காய்கறி முட்டைகள் இந்த மாதிரி பழங்கள் அப்படி போன அந்த இதிலிருந்து ஏற்படக்கூடியது இந்த முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கரையான் வரும் கரையான்லாம் அழுகிய பொருள்லேருந்து வரக்கூடியதான் நீர்பட்டு வரும் அது மாதிரி புழுக்கள் அந்த நம்ம போடக்கூடிய குப்பையில் போடக்கூடிய அந்த பொருள்களெல்லாம் எல்லாம் அழுகி புழுக்கள் எல்லாம் தோன்றும் சிலவித பூச்சிகள் சிறு சிறு பூச்சிகள் கூட இந்த மாதிரி தோன்றும் அப்போ இந்த நான்கு தான் என்ன சொல்கிறோன்னா எண்பத்தி நான்கு லட்சம் யோனி வகைகள் இந்த எண்பத்தி நான்கு லோ யோனி வகைகளுக்கு உள்ளாலும் அதாவது உயிரினங்களுக்கு உள்ளாலும் அதை படைத்தவனும் தான் அதனுள்ளே ஆத்மஸ்வரூபமாகவும் இறைவன் இருந்திருக்கிறான் அதான் படைத்து நிறைந்தவனே பாலன் வடிவு கொண்டவனேன்னு நம்ம உச்சி படிப்பில் படிப்போம் அப்போது இந்த எண்பத்து நான்கு லட்சம் வகையான உயிரினங்களையும் படைத்து அவைகளுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அதனுள்ளே நிறைந்து நிற்பவனே நம் ஐயா வைகுண்டம் அப்போ இதை நம்ம அந்நியமாக நினைக்கக்கூடாது அனைத்துமே நம்மை போன்ற ஒரு உயிரினங்கள் தான் இதனால தான் ஐயா சொல்லுவாங்க எறும்புகடை யானை முதல் பேதாபேதம் எண்பத்து நான்கு உயிருக்கும் ஏகமாக உறும்பொருளாய் நின்ற குரு நீயே அல்லால் உலகமதில் யாருள்ளதோ உடைய மாதிரே இப்படிப்பட்ட ஐயா வைகுண்டம்தான் நம்மையும் படைத்திருக்கின்றார் நம்மிடம் இருந்து நம்மை காப்பது போல அதாவது இந்த எண்பத்து நான்கு லட்சம் வயதான வகையான உயிரினங்களிலும் இருந்து இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய சூட்சமான தெய்வமே நம் ஐயா வைகுண்டம் என்பதை உணர்வோம் மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுகிறேன் ஐயா உண்டு